வணக்கம் மக்களே, கொடைக்கானல் இப்போதைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு? வெளியே எங்கே போனாலும் கேப்பு இல்லைனா கொடை எல்லாமே எங்கேயும் போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆளையே சாய்க்கிற அளவுக்கு வெயில் அடிச்சுட்டு இருக்கு பகல்லையே. இப்போ மதுரையெல்லாம் நம்ம போகணும்னு வைங்களேன், கொடையோ கொடை இல்லாமல் நம்ம வெளியிலேயே எங்கேயும் போக முடியாது. அங்கேயே பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது, நம்ம கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு கூலிங்கான பிளேஸில் இருந்துட்டு கீழே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொடையோ அல்லது ஒரு கர்ச்சிப்போ அல்லது ஒரு துண்டை கூட நம்ம தலையில் போட்டு தான் போவோம். ஏன்னா அந்த வெயிலெலாம் நம்மளால் தாங்கவே முடியாது, ஆளையே சாய்க்கிற அளவுக்கு பயங்கரமான வெயில் அடிக்கும். கொடைக்கானல்லையுமே அந்த மாதிரி தாங்க வெயில் அடிக்குது, பட்ட பகலில் பயங்கரமான வெயிலுங்க. இன்றைக்கி ரேஷன் கடைக்கு போகிறோம், ஒரு அம்மா மயக்கத்தில் காலையில் சாப்பிடல போகிற அந்த வெயிலுக்கு, அதுக்கும் அந்த அம்மாவுக்கு கிருவிருன்னு வந்து மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் தான் சுவாசப்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு கொடைக்கானல் வந்து வெயில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. குளிர் வந்து அவ்வளோவா இல்லை, ஈவினிங் டைமில் லைட்டாக கொடைக்கானலில் இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் லைட்டான குளிர் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு குளிர் மட்டும்தான். இயர்லி மார்னிங் கொஞ்சம் குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வழக்கமாக இருக்கிறத விட, அவ்வளோதான். மற்றபடி பனிப்பொழிவோ மிஸ்டோ மழையோ கொடைக்கானலில் கிடையவே கிடையாது, அந்த பேச்சே இந்த ஒரு மாதமாக கிடையவே கிடையாது. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், டேரிஃப்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது. ரூம்ஸ், காட்டேஜஸ், வில்லா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 27ஆம் தேதியிலேருந்து டேரிஃப்லாம் சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் வரதாக இருந்தால் அட்வான்ஸாக பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சீசன் டேரிஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு சில பேர் இந்த மார்ச் 15லேருந்தே சீசன் டேரிஃபில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க, நம்ம 27லேருந்து சீசன் டேரிஃப் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ரூம்ஸ் ரெண்ட்லாம் கொஞ்சம் நார்மல் டேஸில் இருக்கிற விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா ஜூன் 15 வரைக்குமே அதிகமாக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லீவ் டேஸ் தான் வந்து வெரி பீக்காக இருக்கும் கொடைக்கானலில், எல்லாருமே அடித்து பிடிச்சி கொடைக்கானல் வருவாங்க. ஒவ்வொரு நாளுமே 15,000 வண்டி 20,000 வண்டின்னு ஒரு நாளைக்கு உள்ளே வரும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கட்டும், சைட்சிங் பிளேஸ் எல்லா இடத்துலையுமே செக்க ஜோதியாக இருக்கும். கொடைக்கானலே களைவெட்டோம்னா பார்த்துக்கோங்களேன், கொடைக்கானலுக்கே திருவிழா இந்த ஏப்ரல் 1 தான். ஸோ அதனால் அந்த வரக்கூடிய இந்த சீசனில் நீங்கள் வர்ற பிளான் இருந்தது அப்படின்னா அட்வான்ஸாக ரூமை புக் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா 1000 ரூமு உங்களுக்கு வந்து ரொம்ப 4 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு கூட நீங்கள் பே பண்ணி ஸ்டே பண்ண வேண்டி இருக்கும். அந்த அளவுக்கு ரூம்ஸ்க்கு வந்து டிமாண்ட் இருக்கும். ஏன்னா வீக்கெண்டிலே பயங்கரமாக டிமாண்ட் இருக்கும், வீக்லி டேஸ்லையுமே நல்ல கூட்டம் இருக்கும். ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் 101 புதுடங்களுமே பண்ணுறேன். பை, டாடா.